மேச்சேரி. இப்போது நாம் மேச்சேரியில் அமைந்திருக்கும் திருக்கோவிலை பற்றி பார்க்கலாம். மூலவர் அருள்மிகு பத்ரகாளியம்மன். நான்கு பக்கமும் கோபுரத்துடன் அமைந்த வாயில்கள் இருக்கின்றது. கோவிலின் பிரதான வாயில் வடக்கு நோக்கி பெரிய ராஜகோபுரத்துடன் விளங்குகிறது. இது சேலம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் மிக முக்கியமான பத்ரகாளியம்மன் திருக்கோவிலாகும். சுமார் 800 ஆண்டுகள் பழமையானது. கோவிலை சுற்றிலும் பூஜைக்கு நமக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் கிடைக்கின்றன. கோவில் மிக அழகான சிற்ப வேலைப்பாடுகளுடன் அமைதியாக காட்சி தருகிறது. அம்மன் வலது காலை மடித்து இடது காலால் அசுரனை மிதித்த கோலத்தில் அமர்ந்தபடி காட்சி தருகிறார். விநாயகர், முருகர், நாகர், வீரபத்திரர், காலபைரவர் போன்ற தெய்வங்களும் இருக்கிறார்கள். நிறைய பக்தர்களுக்கு இந்த அன்னை குலதெய்வமாக இருக்கின்றார். அவர்கள் தங்களுடைய வாரிசுகளுக்கு இங்கு முதலில் பூஜை செய்து முடி காணிக்கை செலுத்துகின்றார்கள். பில்லி, சூனியம், ஏவல், கண் திருஷ்டி தீரவும், நாகதோஷம், புத்திரதோஷம், திருமண தோஷம் தீரவும் இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள். செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு போன்ற தினங்களில் பக்தர்கள் அதிகம் வருகிறார்கள். மேலும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களிலும் கூட்டம் அதிகம் இருக்கும். தினமும் காலை 6 மணி முதல் பகல் 2 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் இக்கோவில் திறந்திருக்கும். சேலத்திலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் மேச்சேரியின் மையப்பகுதியில் இக்கோவில் அமைந்துள்ளது. இது போன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அனைவரும் பயன்பெற ஷேர் செய்யுங்கள்.